ஓகே லிசன், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் காந்தப்புலம். இப்போ அடுத்து பார்க்க போகிற டாபிக் காந்த இருமுனையின் நடுவரை கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலம். இது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த க்வெஸ்சன் பார்க்குறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இதோட ஃபஸ்ட் லெசன்லேயும் சேம் இதே டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். நடுவரை கோட்டுக்கு நம்ம ஈக்வட்டோரியல் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபஸ்ட் லெசனுக்கான அந்த க்வெஸ்சனையும் கையில் எடுத்து வச்சுக்கோ, எடுத்து வச்சுட்டு இதை கம்பேர் பண்ணிக்கோ. இப்போ இங்கே நம்ம வந்து சட்டகாந்தத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம். சட்டகாந்தத்தோட ஒரு முனையை நார்த்து, இன்னொரு முனை நமக்கு சவுத்து, வடமுனை தென்முனை நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். தென் இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அமைப்புன்னு பார்க்கும்போது, என்ங்கிறது எஸ்ங்கிறது மாதிரி நமக்கு வடமுனை தென்முனை நம்ம குறிக்கும். இங்கே நம்ம கியூஎம்ங்கிறது எடுக்கணும் சொல்லிட்டோம், முனை வலிமை அப்படி நம்ம சொல்லிட்டோம். ரெண்டோட முனை வலிமையும் சமம், என்னோட முனை வலிமையும் எஸ்ஸோட முனை வலிமையும் சமமான இருக்கக்கூடிய முனை வலிமை அப்படிங்கிறத அமைச்சுக்கோ. அதே போல் எண்ணுக்கு எஸ்ஸுக்கு இடையே உள்ள தொலைவு 2L, அதாவது ஒரு சட்டகாந்தத்துக்கு இடையிலான தொலைவு 2L. இதுதான் எண், இதுதான் எஸ், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். என்எஸ்ஸுக்கு நடுவே உள்ள தொலைவு 2L, அப்போ அதில் ஹாஃபுங்கும் போது பாதியல் பாதியல் நம்ம எடுத்துக்கிறோம். இதை நம்ம ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். ஓகே ஓகே, இதில் நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். முதல்ல நமக்கு டயக்ராம். டயக்ராமில் எப்பயுமே இருமுனை அப்படிங்கும் போது முதல்ல நம்ம எஸ்ஸும் பின்னாடி தான் நம்ம எண்ணுன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, தென்முனை வடமுனை, வடமுனை தென்முனை கிடையாது, தென்முனை வடமுனை அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எஸ் போட்டுக்கிறோம், அடுத்து எண், இவற்றுக்கு இடையேயான தொலைவு 2L. அப்போ ஹாஃப் எல், ரிமைனிங் ஹாஃப் எல்லு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த இருமுனையின் மையம் ஓவிலிருந்து ஆர் தொலைவில் கியூஎம்ங்கிற ஒரு முனை வலிமை இருக்கிற மாதிரி நம்ம அஷம் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த கியூஎம்மோட மதிப்பு நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தோன்னா, ஒரு ஆம்பியர் மீட்டர் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். எப்படி இந்த ஆம்பியர் மீட்டர் வந்ததுங்கிறது நம்ம பின்னாடி ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு முடிச்சுக்கோ, எனக்கு ஒரு ஃபார்ம் நமக்கு இருக்குது, அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகே, அப்போ கியூஎம்ங்கிறது நமக்கு முனை வலிமை எடுத்துட்டோம். அது மோஸ்ட்லி என்னவே இருக்கிறவங்க நம்ம அஷம் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல ஒரு நார்த் போல் இருக்கிற மாதிரி நம்ம அந்த இடத்துல அஷம் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த நார்த் போலால் இந்த இங்கே நம்ம வச்சுருக்கக்கூடிய நார்த் போலுங்கிறது நமக்கு விலக்கு விசை. அதனால் இந்த கியூஎம் இந்த முனை வலிமை எப்படி நகரும்னா, இந்த திசையில் நகரும். அப்போ இந்த திசையில் நகரத்துக்கு காரணம், இதனுடைய காந்தப்புலம் கியூஎம் மேலே அப்ளை ஆகிறதுனால தான் இந்த கியூஎம்ங்கிற முனை வலிமை கொண்ட ஒரு காந்தம் நமக்கு பிஎன் அப்படிங்கிற திசையில் நகருது. இந்த பிஎனுங்கிறது நாம்ளே எடுத்துக்கிட்டது தான், அதாவது எண்ணில் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தை பிஎன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, நமக்கு பிக்கு பொதுவான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே முன்னாடியே ஒரு டெரிவேஷன் போட்டு காட்டணும். அந்த டெரிவேஷனில் என்னென்னு பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, பி ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π இன்ட்டு கியூஎம் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு பிக்கான காமனான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணும்போது முதல்ல எஸ் எடுத்துக்கிறதா என் எடுத்துக்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எப்பயுமே நம்ம என் தான் எடுத்துக்கணும். அச்சு கோட்டுக்கு நீ எடுத்தாலும் சரி, இல்லை நீ நடுவரை கோட்டுக்கு எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது என் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ எண்ணிலிருந்து கியூஎம்மில் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தை நம்ம பிஎன் எடுத்துக்கிறோம். அப்போ ஃபார்முலா பிஎன் ஈக்குவல் டு மினட் பை 4π முனை வலிமை கியூஎம் டிவைட் பை, அப்போ கீழே நம்ம போட வேண்டியது, இங்கே நம்ம கீழே போட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைவு. தொலைவு எதுக்கு எதுக்கு முடியலான தொலைவு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக யோசிச்சுக்கோ. எதனால் எது நகருது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இங்கே எதனால் எது நகருது, கியூஎம் எதனால் நகருது, எஸ்ஆர் நகருதா, என்னால் நகருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே நமக்கு என்னால் தான் நமக்கு கியூஎம்ங்கிறது நகருது. அதனால் நம்ம இந்த இடத்துல போட வேண்டிய தொலைவு எண்ணிலிருந்து கியூஎம் வரைக்கும் உண்டான தொலைவை நம்ம போட்டு காட்டணும். அப்போ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அச்சுக்கூட இருந்தால் இப்படி திசையில் இருந்தது ஈஸியாக போட்டோம், ஆர் மைனஸ் இல்லை ஆர் ப்ளஸ் போட்டோம். அப்போ இதுக்கு வரும்போது இந்த ஒரு செங்கோண முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த செங்கோண முக்கோணத்தில் நடுவரை கூட இருக்கிறதுனால இது 90 ஆகிடுது, இது நமக்கு தீட்டா ஆகிடுது. ஏதாவது நம்ம இங்கே போட்டு காட்டியிருக்கோம் சிம்பிளாக. அப்போ தீட்டா 90, தென் ஓவிலேருந்து சி வரைக்குள்ள தொலைவு நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துட்டோம். அப்போ நமக்கு தேவை 90 எதிரே உள்ள பகுதி, கர்ணம் பகுதி நமக்கு தேவை. அப்போ கர்ணம் பகுதி நமக்கு வேறுனா அங்கே நம்ம யூஸ் பண்ணுறது பிதாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ பிதாகரஸ் தியரம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ணம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர்ட் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர். அப்போ இதில் எதிர்பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தீட்டாவுக்கு எதிராக ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ரெண்டு இருக்குது. இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இதில் அப்ளை பண்ணோன்னா கியூஎம் ஈக்குவல் டு
சாரி க்யூஎம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் அதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்லேருந்து சி வரைக்கும் உள்ள காந்தப்புலம். இப்போ அடுத்து எஸ்ஸால் சியில் கூடிய க்யூஎம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்ச்சி விசை நகருது. ஏன்னா க்யூஎம் நம்ம வச்சுருக்கிறது என்னங்கிற முனையை நம்ம வச்சுருக்கோம், வடமுனையை நம்ம வச்சுருக்கோம். அப்போ நமக்கு என்ன விசை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு கவர்ச்சி விசை நமக்கு உருவாகுது. ஓகே, இப்போ கவர்ச்சி விசையில் அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணும்போது நம்ம இப்போ கவர்ச்சி விசையில் அப்ளை பண்ணுறோம், தென் அப்ளை பண்ணும்போது என்னாகும். அதே போல் கவர்ச்சி விசையில் எஸ்ஐ நோக்கி க்யூஎம்ங்கிறது வருது. அப்போ எஸ்ஸால் உருவாகிற காந்த புலத்தை பிஎஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கான ஃபார்முலா, இப்போ பிஎஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை ஃபோர் பை டிவைட் பை க்யூஎம் டிவைட் பை, அப்போ இங்கேயே நம்ம தொலைவு எஸ்ஸிலேருந்து சி வரைக்குள்ள தொலைவு போடணும். பட் டைரெக்டாக நமக்கு தொலைவு கிடையாது. அப்போ திரும்ப இந்த செங்கோ நம்ம கொண்டதை நம்ம கன்சிடர் நம்ம பண்ணிக்கிறோம். அப்போ பண்ணும்போது இது நமக்கு 90 ஆகிடுது, இது நமக்கு தீட்டா. அதாவது இந்த சைடு என்ன பார்த்தோமோ அதே எதிர்பக்கம் அதே அடுத்துள்ள பக்கம் நமக்கு தேவையானது அதே கர்ணம் தான் தேவைப்படுது. அப்போ அதுக்கான வேல்யூ பார்த்தோன்னா இந்த பக்கத்து கண்டுபிடிக்கும் போது என்ன வேல்யூ கிடச்சிச்சோ அதே வேல்யூ தான் கிடைக்கும். சைடில் போட்டு பாருங்கள். அப்போ பிஎஸ்சி கட்டும் மீ நாட் பை ஃபோர் பை க்யூஎம் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர், ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னு பார்த்தோம்னா எஸ் தனியாக அப்ளை ஆகிற மாதிரியும் தென் என் தனியாக அப்ளை ஆகிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டு ஒரே டைமில் சியில் அப்ளை ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கும்போது நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சது தான். அப்போ டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் முக்கியமானது நம்ம ஒன்று பார்க்கணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அச்சுக்கோடில் பார்த்துருப்போம். அச்சுக்கோடில் இங்கே பிஎன்பிஎஸ் போடும்போது இங்கே மைனஸ்னு வந்திருக்கும், இங்கே ப்ளஸ்ன்னு வந்திருக்கும். அப்போ இரண்டும் வேறுபட்ட தொலைவாக அச்சுக்கோட்டில் இருந்தது. ஆனால் இங்கே என்னமோ ரெண்டும் நமக்கு ஒரே தொலைவாக இருக்குது. அப்போ எஸ்என்லேருந்து ஒரே தொலைவில் க்யூஎம் அப்படிங்கிற ஒரு முனை இருந்துச்சுன்னா அது எண்ணில் உருவாகிற பிஎன் திசையில் இருக்குமா இல்லை எஸ்ஸில் உருவாகிற பிஎஸ் திசையில் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த க்யூஎம்ங்கிற புள்ளி எம்என் திசையிலையும் போகாமல் பிஎஸ் திசையிலையும் போகாமல் அதுவாக ஒரு திசையை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்குது. அப்போ அது எப்படி தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம இருசம கூறிட்டு பார்க்குறோம். இந்த இருசம கூறுகிறது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி 11th பார்த்தது தான். தென் இதில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் முதல் நம்ம போடுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஎன். அப்போ இந்த பிஎன் ஓகே, இது நமக்கு சிங்கிற புள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிற புள்ளியிலேருந்து ஒரே ஒரு மார்க் போட்டிருக்கேன். அப்போ இது ரிசல்டன்ட் தொகுப்பைன் கிடையாது. அப்போ இதை நாம் மையமாக வச்சுக்கிட்டு கிடைத்தல கூறு செங்குத்து கூறு நம்ம உருவாக்குறோம். எக்ஸ்எச்சில் இருக்கிறது எப்பயுமே கிடைத்தல கூறு, ஓஹெச்சில் இருக்கிறது செங்குத்து கூறு. இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிடைத்தல கூறோட உருவாகிற கோணத்தை நம்ம தீட்டா அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அப்போ செங்குத்து கூறோட உருவாகிற கோணம் என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக சைனில் வந்துடும். தென் கிடைத்தல கூறில் வரக்கூடியது ஆட்டோமேட்டிக்காக காசில் வந்துடும். இது ஏற்கனவே நம்ம 11th பார்த்தது தான். இது ஒரு தடவை 11th பார்த்து ரீகால் பண்ணிக்கோ. ஓகே, இது மேலே முடிஞ்சு. அடுத்து கீழே பிஎஸ் நோக்கி ஒன்று வருது இல்லையா, இதுக்கும் அதே போல் கிடைத்தல கூறு ஒன்று செங்குத்து கூறு ஒன்று போட்டு காட்டும். இதில் ஏறும் மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ இதில் மொத்தம் நமக்கு எத்தனை திசை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிஎனை பொறுத்து ஒரு 3 திசை இருக்குது, தென் பிஎஸ்ஸை பொறுத்து ஒரு 3 திசை இருக்குது. ஆனால் 3 திசை இருந்தாலும் நம்ம எடுத்துக்க போகிறது எத்தனை கிடைத்தல கூறு இருக்குது எத்தனை செங்குத்து கூறு இருக்குது இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எத்தனை கூறுகள் இருக்கோ அத்தனை கூறுகளையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திசைங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ திசையை பார்க்கும்போது இப்போ எக்ஸ்எச்சில் இப்படி வருது அப்படின்னா, இப்போ எக்ஸ்எச்சு ஓஹெச்சு போடுறோம் அப்படின்னா தென் இது நமக்கு ப்ளஸ் ஐ கேப், இங்கே நமக்கு மைனஸ் ஐ கேப். ஒய்ஹெச்சில் இது ப்ளஸ் ஜே கேப், இது நமக்கு மைனஸ் ஜே கேப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல தொகுபயன் அப்படின்னு பார்க்கும்போது காசில் வர்றது எல்லாமே, ஏன்னா நம்ம கிடைத்தல கூற எல்லாமே காசில் தான் நம்ம சொல்ல போகிறோம். செங்கத்துக்கு ஒரு சைன், அதாவது தீட்டா எங்கே நமக்கு ஃபார்ம் ஆகுதோ அங்கே நமக்கு காசு, தட்ஸ் ஆல். இது கிடைத்தல கூறு காசில் தான் சொல்லணும், செங்கத்துக்கு ஒரு சைனில் தான் சொல்லணுங்கிற கண்டிஷன் கிடையாது. ஓகே, அப்போ தீட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம். தீட்டாவை நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ கிடைத்தல கூறாக இருக்கிறது பிஎன் காஸ் தீட்டா, இங்கே நமக்கு மைனஸ் ஐ கேப்பில் வந்துடும். ஏன்னா மைனஸ் எக்ஸ்எச் திசையில் வந்ததுனால மேலே போகும்போது ப்ளஸ் ஜே கேப். அதே போல் இந்த ஏரோ மார்க்கில் பாருங்கள், இங்கேயும் நமக்கு பிஎஸ்ங்கிறது காஸ் தீட்டா மைனஸ் ஐ கேப். கீழே வரும்போது ஏன்னா ஒய்ஹெச்சோட நெகட்டிவ் திசையில் வருது, அப்போ அங்கே நமக்கு வரும்போது மைனஸ் ஜே கேப் வந்துடுது. இப்போ இதில் எத்தனை பேட் பண்ணுறோம், அப்போ மொத்த காந்த புலம் ஈக்குவல் டு பிஎன் காசிட்டா ஐ கேப், பிஎன் காசிட்டா மைனஸ் ஐ கேப், ப்ளஸ் மேலே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் பிஎன் சைன் திட்டா ஜே கேப்,
ப்ளஸ் பிஎன் சைன் தீட்டா மைனஸ் ஜே கேப். அப்போ இந்த மைனஸ்லாம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். அப்போ கொண்டு வந்துடுறோம். அப்போ கொண்டு வரும்போது காமன் டேர்ம் நமக்கு இந்த இடத்துல நெக்லெக்ட் ஆகிடுது. என்ன நெக்லெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல ப்ளஸ் பிஎன் சைன் தீட்டா மைனஸ் பிஎன் சைன் தீட்டா, ஓகேவா? அப்போ இது ரெண்டு நமக்கு கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப். பட் பிஎன்னும் பிஎஸ்ஸும் நமக்கு ஈக்குவல், இது ரெண்டும் நமக்கு ஈக்குவல் வேல்யூ தான். அதனால் பிஎன் ஈக்குவல் டு பிஎஸ் நம்ம எடுத்துகிட்டு ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ரெண்டுமே சப்போஸ் நீ பிஎன்னு எடுத்துட்டாலும் சரி, இல்லை நீ பிஎஸ்ன்னு எடுத்துட்டாலும் சரி, ரெண்டுமே ஈக்குவல். அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா மைனஸ் டூ பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப் நமக்கு கிடச்சிடுது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இதில் அப்படின்னா, பிஎன்னுக்கான வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம பிஎனுக்கான வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்போ பிஎன் ஈக்குவல் டு மியூ நாட் பை ஃபோர் பை கியூஎம் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். பிஎனுக்கும் பிஎஸ்க்கும் சேம். தென் இதில் அப்ளை பண்ணும்போது பிஎனுக்கு ஓகே, பட் காஸ்டுக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ காஸ்ட் தீட்டா அப்படிங்கும் போது நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம். அதில் அடிப்பகுதியை எல்னு எடுத்துக்கிறோம், எதிர்ப்பக்கத்தை ஆர்னு எடுத்துக்கிறோம், கர்ணம் பகுதியை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். எப்படி கண்டுபிடிச்சோன்னா பெதாகஸ் தேற்றம் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ காஸ்டுக்கான ஃபார்முலா அடிப்பக்கம் பை கர்ணம். அப்போ அடிப்பக்கம் இதை அடுத்துள்ள பக்கம், அதை நம்ம எல்என் எடுத்துக்கிறோம், டைரக்ட் பை கர்ணம் பகுதி ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம வெக்டர் பியில் அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்ளை பண்ணும் போது மைனஸ் டூ அப்படியே இருக்குது, பிஎனுக்கான வேல்யூ மியூ நாட் பை ஃபோர் பை கியூஎம் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் தீட்டாக்கான வேல்யூ இந்த ஐ கேப் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலேருந்து வந்துட்டு தான் இருக்குது. தென் இப்போ எல்லாம் மல்டிபிள் பண்ணுறோம், டூ எல்லாமே மல்டிபிள் பண்ணும் போது மியூ நாட் பை ஃபோர் பையை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறோம், இந்த டூவை இங்கே ஜாயின் பண்ணிக்கிறோம். அதே போல் கியூஎம் இன்ட்டு டூ எல், கியூஎம் இன்ட்டு டூ எல், இதை நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம்னு பார்த்தோன்னா பிஎம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த பிஎம்மோட ஐ கேப் ஜாயின் பண்ணும் போது அதை நம்ம பிஎம் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம அச்சுக்கோட்லேயே பார்த்துட்டோம். இங்கேயும் அதே கான்செப்ட் தான் உள்ளே வருது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் கீழே தென் இப்போ இதுக்கு பவர் எதுவுமே இல்லைன்னா ஒன் இருக்கிறது தான் நமக்கு மீனிங். அப்போ ரூட் எடுத்துகிட்டதுனா ஹோல் பவர் ஒன் பை டூ, இங்கே பவர் ஒன் இருக்குது. பேஸ் ஈக்குவல் அடிமான சமாந்த அடுக்கல் நம்ம கூட்டிக்கலாம். அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ, இதை சால்வ் பண்ண நமக்கு கிடைக்காது த்ரீ பை டூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ த்ரீ பை டூன்னு கிடைக்கும் போது நம்ம திரும்ப கம்பேர் பண்ணுறோம், எதையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரையும் எல்லையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போ ஆர் ஸ்கொயர் கம்பேர் பண்ணும்போது எல் ஸ்கொயர்டு வெரி 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 லோவாக இருக்கிறதுனால அந்த எல் ஸ்கொயர்டை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது த்ரீ பை டூ. அப்போ ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் த்ரீ பை டூ மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த டூ டூ கேன்சல் பண்ணிட்டா நமக்கு டினாமினேட்டரில் ஒன்லி ஆர் கியூப் மட்டும்தான் இருக்கும். அப்போ அப்ளை பண்ணும் போது வெக்டர் பி ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் பை ஃபோர் பை இன்ட்டு பிஎம் டேர் பை ஆர் கியூப். அப்போ இங்கே கம்பல்சரி இதை நம்ம எழுதி காட்டணும், பிஎம் வெக்டார்னா என்ன, பிஎம்னா என்ன அப்படிங்கிறத எழுதி காட்டணும். அதுக்கு நமக்கு மார்க் தனியாக இருக்குது. அப்போ ஃபைனலாக இந்த மைனஸ் நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அப்போ மைனஸ் எது அதாவது இந்த காந்தப்புலம் இதில் இதெல்லாம் நமக்கு மாறிலி, ஓகேவா? அப்போ பிஎம் ஏன்னா இதில் மாறிலின்னு சொல்லும்போது ஸ்கேலார். அப்போ பிஎம் தான் இந்த இடத்துல வெக்டார். அப்போ பிங்கிற வெக்டாரும் பிஎம்ங்கிற வெக்டாருக்கும் ஒன்றும் கொன்று எது எது திசையில் இருக்குதுங்கிறத இதை குறிக்கிது. எப்படி நல்லா பார்த்துக்கோங்க, பழைய டயக்ராம் போயிடலாம். ஃபைனலாக பாருங்கள் இங்கே எந்த சைடு நகருது அப்படின்னா, இந்த பிங்கிற காந்தப்புலம் நமக்கு நகர்ற திசை அப்படிங்கிறது இந்த திசையில் தான் இருக்குது. ஆனால் பிஎம்முக்கான திசை எப்பயுமே எஸ்ஸிலிருந்து எண்ணை நோக்கி இப்படி தான் நமக்கு இருக்கும், ஓகேவா? அப்போ இரு திசையும் இந்த இரு திசையும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குது. அப்போ வெக்டார் பியும் வெக்டார் பிஎம்மும் ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிராக இருக்கிறதுனால தான் நம்ம அங்கே மைனஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் அச்சுக்கோட்டில் அப்படி கிடையாது, ஏன்னா அச்சுக்கோட்டில் பிக்கான திசையும் பிஎம்க்கான திசையும் ஒரு திசை நல்லா அமைச்சுக்கோ. இதில் நம்ம எண்ணுக்கு பற்றி பேச கிடையாது, திசையை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா கன்க்ளூஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் அடிக்கடி கேட்குறது, இதை படிக்கும் போதும் ஃபஸ்ட் லெசனுக்கான ஃபைவ் மார்க்கு ரெண்டும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இதோட நமக்கு இந்த ஃபைவ் மார்க் முடியுது. ஈவினிங் அந்த ஃபைனல் லைன் மட்டும் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவரைக்கோடு அச்சுக்கோட்டில் உள்ள காந்தப்புலம் பி அச்சு நடுவரைக்கோட்டில் உள்ள காந்தப்புலத்தை போன்று இருமடங்காக இருப்பதை கவனி.
அச்சுக்கோட்டோட ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்குன்னா வெக்டர் பி ஈக்குவல் டு மியூ நாட் பை ஃபோர் பை இன்ட்டு டூ பிஎம் வெக்டார் டிரெட் பை ஆர் க்யூப் இப்படி வந்திருக்கும். அதே நடுவரை கோட்டுக்கு வெக்டார் பி ஈக்குவல் டு மியூ நாட் பை ஃபோர் பை இன்ட்டு வெக்டார் பி பை ஆர் க்யூப். இந்த டூ நடுவரை கோட்டில் வராது. அப்போ நடுவரை கோடை கம்பேர் பண்ணும்போது அச்சுக்கோடு நமக்கு இரு மடங்கு அதிகம். அதை கம்பேர் பண்ணி ஏன்னா சம் தரும்போது நடுவரை கோடு கொடுத்துட்டு அச்சுக்கோடு கேட்டாங்கன்னா டூவால் மல்டிபிள் பண்ணிக்கோ, இல்லை அச்சுக்கோடு நடுவரை கேட்டாங்கன்னா டூவால் டிவைட் பண்ணிக்கோ. மேலும் இவ்விரண்டின் திசைகளும் ஒன்றுக்கொன்று எதிரானதை நினைவில் கொள்க. நீ இந்த இடத்துல ரெண்டு விதமாக யோசிச்சுக்கணும். ஒன்று காந்த புலத்துக்கும் பிஎம்முக்கும் உள்ள திசை, இது ஒன்றுக்கொன்று நடுவரை கோட்டில் எதிரெதிராக இருக்குது. அச்சுக்கோட்டில் இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று ஒரே திசையில் இருக்கு. ஓகே, அதுவே அச்சுக்கோட்டோட காந்தப்புலமும் நடுவரை கோட்டோட காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளுக்காக நமக்கு ஒரு சம் தந்திருக்காங்க பாரு. எடுத்துக்காட்டு 3.6. சிறிய காந்தம் ஒன்றின் காந்த திருப்புத்திறன், காந்த திருப்புத்திறன் நமக்கு தந்துட்டாங்க. இருமுனை தான், இருமுனையின் திருப்புத்திறன் நமக்கு தந்திருக்காங்க. ஓகே, அது நமக்கு எவ்வளோ தந்திருக்காங்கன்னா 0.5 ஜூல் டெஸ்லா -1. அடுத்து அவற்றுக்கிடையேயான தொலைவு சட்டகாந்தத்தின் மையத்திலிருந்து 0.1 மீட்டர் தொலைவில் தொலைவு ஆர்த்துட்டாங்க. தொலைவில் இருப்பதும் காந்தப்புலத்தின் எண் மதிப்பு மற்றும் திசை அல்லது அச்சுக்கோட்டில் அமைந்த புள்ளியிலும் அல்லது கிடையாது. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன், செங்குத்து இருசம வெட்டி தட் மீன்ஸ் நடுவரை கோடு, நடுவரை கோட்டில் அமைந்த புள்ளியிலும் கணக்கிடுங்க. முதல்ல அந்த காந்தப்புலத்தின் எண் மதிப்பு அச்சுக்கோடு நடுவரை கோடு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், சிறிய காந்தத்தின் அச்சுக்கோட்டில் அமைந்த புள்ளியில் காந்தப்புலம். அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ பி அச்சுக்கோடு மியூ நாட் பை ஃபோர் பை டூ பிஎம் ஆர் க்யூப் இன்ட்டு ஐ கேப். நம்ம ஐ கேப் போடலாம், பிஎம் வெக்டர்னு போடலாம். ஆனால் இங்கே பிஎம்க்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால பிஎம் வெக்டர் நம்மளால் போட முடியாது. அதனால் பிஎம் வெக்டர் ரெண்டாக பிரிச்சுக்கலாம், பிஎம் இன்ட்டு ஐ கேப். அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ 2 இன்ட்டு பிஎம், பிஎம்க்கான வேல்யூ இருமுனை திருப்புத்திறன் அவங்க தந்துட்டாங்க 0.5 × 0.1³. மியூ நாட் பை ஃபோர் பை அப்ளை பண்ணால் 10^7 வருங்கிறது நம்ம அச்சுக்கோட்டை அந்த சம்மிலேயே பார்த்தோம். இதை சால்வ் பண்ணால் 1 × 10^-4 டெஸ்ட்ல நமக்கு வந்துடுது ஐ கேப். தென் அடுத்து, எனவே அச்சுக்கோட்டில் அமைந்த புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்தின் எண் மதிப்பு நமக்கு இவ்வளோ கிடச்சிருச்சு. அப்போ இதன் திசை எப்படி இருக்கும், மைனஸ் எதுவும் வரல ப்ளஸ் தான் வருது. அப்போ இருமுனின் திசையிலே தான் இருக்கும். அப்போ தென் திசையிலிருந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி, அதாவது எஸ்லேருந்து என் இருமுனின் திசையே தான் பியோட திசையும் இருக்கும். இப்போ அடுத்த நடுவரை கோடு, அப்போ நடுவரை கோடு இதில் தானே சொல்லிடலாம், இதுக்கு ஆப்போசிட் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ நடுவரை கோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் வந்திருக்கும். அப்போ மைனஸ் இது அப்ளை பண்ணால் ஆன்சர் வேரி கிடையாது. எது மட்டும் வேரியாதுன்னா அங்கே மைனஸ் வந்திருக்கு, தட் மீன்ஸ் அங்கே ப்ளஸ் வந்திருக்கு, இங்கே நமக்கு மைனஸ் வந்திருக்கு. அப்போ எண் மதிப்பு ரெண்டு பக்கமே சமம் தான், 0.5 −4 தான். ஆனால் திசை ஒன்றுக்கொன்று எதிராக இருக்குது. அதாவது இங்கே நடுவரை கோட்டில் திசை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அமையும், அச்சுக்கோட்டில் தெற்கிலிருந்து முடக்கி நோக்கி அமையும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இதில் ஜஸ்ட் என்ன கற்றுக்காங்க, அச்சுக்கோட்டின் எண்மதிப்பு நடுவரை கோட்டின் பி நடுவரை கோடு எண்மதிப்பை போன்று இருமடங்கு இருக்கும். இவ்விரண்டு மேலும் இவ்விரண்டின் திசைகளும் ஒன்றுக்கொன்று எதிராக அமைவதையும் இங்கு நிலைமையில் கொள்ள வேண்டும். நடுவரை கோட்டுக்கு என்ன வந்துச்சோ அச்சுக்கோட்டுக்கு ரெண்டால் டிவைட் பண்ணால் போதும். அச்சுக்கோட்டில் என்ன வந்ததோ நடுவரை கோட்டுக்கு, சாரி நடுவரை கோட்டில் என்ன வந்துச்சோ அச்சுக்கோட்டை டூவால் மல்டிபிள் பண்ண இதை டிவைட் பண்ண. நெக்ஸ்ட், இதுக்கு அடுத்த க்வெஸ்சன், சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்டகாந்தமே செயல்படும் திருப்பு விசை. இந்த திருப்பு விசையை பற்றி நாம் ஆல்ரெடி 11th நிறையா பார்த்துருக்கோம். 12th ஃபஸ்ட் லெசனில் இதே க்வெஸ்சனை எடுத்து வச்சு படிச்சிருக்கோம், திருப்பு விசை அப்படின்ட்டு. ஏன்னா இங்கேயும் நம்ம அதே டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அங்கே நம்ம மீன்புலம், இங்கே காந்தப்புலம், அங்கே இருமுனையை நம்ம பின்னு வச்சுருப்போம், இங்கே இருமுனையை பிஎம் அப்படிங்கிறத எடுத்திருப்போம். அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இல்லையா, வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஓகே, திருப்பு விசைக்கு பொதுவான ஃபார்முலா முதல்ல கணக்கு வச்சுக்கோங்க. திருப்பு விசைங்கிறது விசை இன்ட்டு தொலைவு, எத்தனை விசை இருக்கோ அத்தனை விசை இன்ட்டு தொலைவை ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி நம்ம திருப்புத்திறன் திருப்பு விசையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே திருப்பு விசை அப்படிங்கிறது நமக்கு ஒரு வெக்டர் குவான்டிட்டி. திருப்பு விசைக்கான குறியீடு நம்ம யூஸ் பண்ணுறது டவுங்கிற ஒரு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டவுக்கான அலகு நியூட்டன் மீட்டர். ஏன்னா இதுக்கான ஃபார்முலா போடும்போது விசை இன்ட்டு தொலைவு, விசைக்கான அலகு நியூட்டன், தொலைவுக்கான அலகு மீட்டர் அப்படின்னு எடுத்திருப்போம். ஓகே, இதில் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அமைப்பு. 2L நீளமும் கியூ முழுவதும் கொண்ட காந்தம் ஒன்று பி என்ற சீரான காந்தப்புலத்தில். ஓகே, நம்ம ஏற்கனவே அங்கே வச்ச மாதிரி தான்,
பிங்கிற ஒரு சீரான காந்தப்புலம் எடுத்துக்கிறோம். சீரான காந்தப்புலம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீரான காந்தப்புலத்தை நம்ம அங்கே சீரான மின்புலம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே போல் தான் எண்மதிப்பும் திசையும் சமமாக இருந்தால் அது சீரான, எண்மதிப்பிலேயோ திசையிலேயோ அல்லது இது ரெண்டுலேயுமே சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது நமக்கு சீரற்ற அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கோ. ஓகே, இது அங்கே நம்ம பார்த்ததே தான். இதில் அதே போல் ஒரு சீரான காந்தப்புலத்தில் ஒரு இருமுனை நம்ம வைக்கிறோம். வைக்கும் போது தட் மீன்ஸ் இங்கே இருமுனைங்கிறது தென் முனை வலிமை வட முன் வலிமை அப்படி நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஓகே, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தென்முனை வடமுனை. எப்பயுமே நம்ம ஒரு மின் ஒரு இருமுனை அப்படிங்கும் போது வடம் தென்முனையிலேருந்தால் வடமுனை நோக்கி இருக்கும். அவற்றுக்கு இடையிலான தொலைவு 2m எடுத்துக்கிறோம். இங்கே நமக்கு காந்தப்புலத்தின் திசை நமக்கு மாறலி, வடக்கிலிருந்து தெற்கை நோக்கி தான் நமக்கு இருக்கும். அப்போ இந்த எஸ்ஸுங்கிற இந்த முனை வலிமை என்னால் என்ன செய்யப்படுன்னா கவரப்படும். அதனால் இந்த பக்கம் விசைங்கிறது இப்படி இருக்கும், அதாவது எஸ்ங்கிற முனை வலிமையுடைய விசை. அதே போல் இந்த எண்ணால் விளக்கு விசையும் இந்த எஸ்ஸால் கவர்ச்சி விசைக்கிறதுனால இது நமக்கு இந்த திசையில் இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல பிங்கிற காந்தப்புலம் இருக்குது, முனை வலிமை நமக்கு இருக்குது. அப்போ முனை வலிமைக்கான சிம்பிள் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், QM நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் கவர்ச்சி விசையோ விளக்கு விசையோ உருவாகுது. அப்போ இது மூணு இருக்குது அப்படின்னா இதுக்கான ரிலேஷனுக்கான பொதுவான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, B = F/QM. இது நம்ம ஏற்கனவே இனிஷியலியே பார்த்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ விசை செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோ, F = QM × B. ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா QM × B, QM × B இதை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். தென் இதில் நம்ம அப்ளை பண்ணிட்டோமா, இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தது தான், τ = விசை × தொலைவு. அப்போ இங்கே எத்தனை விசை செயல்படுதுன்னா ரெண்டு விசை, இங்கே ஒரு விசை இங்கே ஒரு விசை. அப்போ மையத்துலேருந்து தொலைவை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இங்கேருந்து மையம் வரைக்கும் உள்ள தொலைவை நம்ம எல், இந்த தொலைவை நம்ம எல்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து நம்ம அதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு விசை, இந்த ஒரு விசை, நமக்கு ரெண்டு விசை செயல்படுது. ஆனால் ரெண்டு விசையோட தொகுபயன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரெண்டு விசையான தொகுபயன் விசை, ஏன்னா ரெண்டு இது செயல்படுது. திசை வெவ்வேறையாக இருந்தாலும் எண் மதிப்பும் நமக்கு சமமாக இருக்குது. ஏன்னா இருமுனைங்கும் போது அந்த இடத்துல திருப்பத்திறங்கும் போது அந்த இடத்துல கீழே முனை வலிமை ரெண்டும் சமம், திசை மட்டும் வெவ்வேறையாக இருக்குது. அப்போ ரெண்டு ஒட்டுக்கு நம்ம கூட்டும் போது வரக்கூடிய மொத்த விசையின் மதிப்பு சுழி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இங்கேயே நமக்கு தந்திருப்பாங்க. டோட்டல் விசை FN + FS = 0 வெக்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ டவோட ஃபார்முலா, அப்போ τ = ON. அப்போ இடத்துல ON அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைவு, ஓவிலேருந்து என் வரைக்கும் உள்ள தொலைவு × FN. இது ரெண்டும் வெக்டர். அப்போ இந்த வெக்டர் போது A × B இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது ஒரு விசை தொலைவு, இது இன்னொரு விசை தொலைவு. மையத்து விசை ஓங்கிறது நமக்கு மையம், மையத்துலேருந்து என் வரைக்கும் உள்ள தொலைவு அதுக்கான விசை FN, ஓவிலேருந்து S வரைக்கும் உள்ள தொலைவு அதுக்கான விசை FS. அப்போ இந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகிறது, இந்த ஃபார்மில் நமக்கு யூஸ் ஆக போகுது. அப்போ ON FNங்கிற இடத்துல QMB + OS FSங்கிற இடத்துல −QMB அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா திசைக்கு எதிராக இருக்கிறதுனால அங்கே நம்ம −QM அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். தென்முனைக்கும் வடமுனைக்கும் திசை எதிரெதிராக இருக்குது. அப்போ −QM நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல A + B = |A|| |A|| |B| sin θ அப்படிங்கிற ஃபார்முலா நமக்குள்ளே இன்வால்வ் ஆக போகுது. அப்போ மாடலஸ் அப்படின்னா உள்ள மாடலஸ்க்குள்ளே மைனஸாக இருந்தாலும் அதை நம்ம மாடலஸ் விட்டு வெளியே எடுக்கும்போது ப்ளஸ்ஸில் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இங்கே அப்ளை பண்ணும் போது QON OS ரெண்டு சேம் எடுத்துக்கிறோம், எல்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ரெண்டுமே ஹாஃப் லென்த், L = L. அப்போ QMB = |−QMB. ஏன்னா மைனஸ் எழுதும்போது ப்ளஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். L × QMB sin θ, L × QMB sin θ. அப்போ ரெண்டு சேமாக இருக்கிறதுனால 2L QMB sin θ. இது ஏற்கனவே ஃபஸ்ட் லெஸ்ஸாக பார்த்தது தான், சேஞ்சஸ் கிடையாது. அப்போ QM × 2L அதை நம்ம என்ன எழுதிக்கலாம்னு பார்த்தோன்னா PM எழுதிக்கலாம். சப்போஸ் இதை நம்ம வெக்டர் ஃபார்ம் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா, வெக்டர் ஃபார்மில் A × B = AB sin θ. இது அப்படியே ரிவர்ஸில் தானே, AB sin θ A × B எழுதிக்கலாமா? அதே போல் PB
பிஎம்பி சைன் தீட்டாவை வெக்டார் பிஎம் கிராஸ் வெக்டார் பி அப்படி நம்ம எழுதிக்கலாம். அப்போ இங்கே ஆங்கிள் நமக்கு எதில் வருதுன்னா சைனில் வருது. அப்போ இந்த டவ்வோட வேல்யூ எப்போ நமக்கு மேக்ஸிமம் இருக்குன்னா ஆங்கிள் 90 இருக்கும் போது மேக்ஸிமம் இருக்கும். அதே ஆங்கிள் இணையாக இருக்கு, இணையாக இருக்குதுன்னா அர்த்தம் திருப்புத்திறனின் திசையும் காந்தப்புலத்தின் திசையும் ஒன்றுக்கொன்று இணையாக இருந்தால் அங்கே நமக்கு தொகுபயன் டார்க், தொகுபயன் திருப்பு விசையின் மதிப்பு சுழி அப்படிங்கிறத இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ. இது நமக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு. இது நமக்கு 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கணக்கு. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ், இது கரெக்டாக பார்த்துக்கோ. ஆனால் இந்த கணக்கு நம்ம 11th பார்த்த அந்த குறுக்கலை அப்படிங்கிற டாப்பிக்கில் வரக்கூடிய கணக்குக்கு இங்கே சமமாகும். இந்த சீரான காந்தப்புலத்தில் தொங்கிடப்பட்டுள்ள காந்தம் ஒன்றின் அலைவு நேரம், அலைவு நேரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே தெரியும், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஈக்குவல் டு 2π √iπmb. அப்போ இங்கே நமக்கு பிஎம்பிங்கிறது என்ன, பிஎம் அப்படிங்கிறது திருப்புத்திறன், பிங்கிறது காந்தப்புலம், ஐங்கிறத பற்றி நாம் ஏற்கனவே நம்ம 11th பார்த்துருக்கோம். ஓகே, இன்னும் சட்டகாந்தத்தின் நிலைமை திருப்பத்திறன் பிஎம் என்பது காந்த திருப்பத்திறன் மற்றும் ஐங்கிறது நமக்கு என்ன இருக்கோம் சட்டகாந்தத்தின் நிலைமை, ஏன்னா நிலைமை திருப்பத்திறனை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா, அடுத்து இங்கே பிஎம்ங்கிறது சட்டகாந்த் நம்ம காந்தத்தின் திருப்பத்திறன், பி என்பது காந்தப்புலம். அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டனா இந்த ரிலேஷனை ப்ரூஃப் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. டி ஈக்குவல் டு 2π √iπmb. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பிஎம் திருப்புத்திறன், பிங்கிறது காந்தப்புலம், ஐங்கிறது சட்டகாந்தத்தின் திருப்புத்திறன். இது நமக்கு மார்லிங்க நம்ம எடுத்துக்க போகிறோம், சட்டகாந்த திருப்புத்திறன் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ முதல்ல நம்ம ஆர்டினரி காந்தத்துக்கான திருப்புத்திறனுக்கான பொதுவான ஃபார்முலா இது நமக்கு தெரிஞ்சதான். இப்போ தான் பார்த்தோம் டவ் ஈக்குவல் டு பிஎம்பி சைன் தீட்டா. சப்போஸ் நெகட்டிவில் வந்தாலும் பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்லஸ். இதை நம்ம எண் மதிப்பாக நம்ம எடுத்துக்க போகிறோம், ஏன்னா டவ் வெக்டார்னு போட்டால் திசை நோக்கி இருக்குது, டவ் வெக்டார் மார்லஸ்ன்னு போட்டாங்களா இதை நம்ம வெறும் டவ்னு எழுதிக்கலாம். அதாவது எண் மதிப்பு மட்டும் நம்ம எழுதிக்கலாம் பிஎம் சைன் தீட்டா. அடுத்து சட்டகாந்தி மீது செயல்படும் மீச்சு திருப்பு விசை, மீச்சு திருப்பு விசையை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இதை மெமரி பண்ணிக்கோ. டவ் ஈக்குவல் டு ஐ டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது மீச்சு திருப்பு விசையை பற்றி. தென் அப்போ இதுவும் டவுக்கான சட்டகாந்தத்துக்கான செயல்படும் மீச்சு திருப்பு விசை, அது காந்தகாந்த திருப்பு விசை. ஏன்னா திருப்பு விசையும் மீச்சு திருப்பு விசையும் ஒன்றுக்கு ஒன்று சமம். எத்தனை தடவை 10 டைம் ஒரு பக்கம் சுற்றுனுச்சுன்னா மீதி 10 டைம் சின்ன பக்கம் தான் சுத்தம், அதனால் ரெண்டு நமக்கு சமம். அப்போ ரெண்டையும் சமப்படுத்தினா எனவே ஒன்றுக்கு ஒன்று சமம். திசை மட்டும் நமக்கு என்ன ஆகும், எது திசைக்குனா ஒன்று ரைட்லேருந்து லெஃப்டில் போடுச்சுன்னா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரும். தென் அப்போ எனவே ஐ டி ஸ்கொயர் தீட்டா டெட்பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி சைன் தீட்டா. இது சட்டகாந்தத்துக்கான மீச்சு திருப்பு விசை, இது காந்தத்துக்கான திருப்பு விசை. அப்போ ஒன்று ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சமமாயிடுது. தென் இப்போ இரண்டு திருப்பு விசை எதிர் திசையில் செயல்படுவதை எதிர்குறி காட்டுகிறது. ஓகே, அப்போ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று, இந்த தீட்டாவும் இந்த தீட்டாவும் எதிர் திசையில் இருக்குங்கிறத இந்த மைனஸ் நமக்கு மென்ஷன் பண்ணி காட்டிடுது. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்கிறோன்னா பழைய மெத்தடு தான், என்னது இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கணும். இந்த ஃபார்முலா எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் ஒய், முடுக்கம் அப்படிங்கிறத ஒன்று பார்த்துருப்போம், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடுக்கத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையேயான தொடர்பு, நம்ம முடுக்கத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கு இடையான தொடர்பு நம்ம பார்த்துருப்போம், அல்லது குறுக்கலைக்கான நிபந்தனை அப்படிங்கிற இதில் நம்ம இதை பார்த்துருப்போம். பார்க்கும் போது அங்கே கிடச்சிருக்கிறது ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் ஒய். அப்போ இது முடுக்கம், இது தீட்டா இடப்பெயர்ச்சி. அப்போ மீதி இருக்குது ஒமேகா ஸ்கொயர், இதுக்கு சம் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ்க்கு மைனஸ் சரியாயிடும். அப்போ ரிமைனிங் பிஎம்பி பை ஐ தான் நமக்கு ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதை ஞாபகம் வச்சுக்கோ, இது நம்ம ஏற்கனவே 11th பார்த்த ஃபார்முலா. ஓகே, இதில் ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஎம்பி டிவைட் பை ஐ. அப்போ இதில் ஏன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா டி தேவை. அப்போ டி வேணும்னா 2π/ω, இதுதான் நமக்கு ஃபார்முலா. இது நம்ம 11th பார்த்த ஃபார்முலா தான். இதை வந்து நம்ம ஒமேகா கண்டுபிடிக்கலாம். அப்போ டபுள் சைடும் ரூட் எடுக்கணும். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு √pmb/i. அப்போ ஐ ஈக்குவல் டு சாரி டி ஈக்குவல் டு 2π/ω. அப்போ 2π/ω வேல்யூ அப்ளை பண்ணலாம். அப்போ அப்ளை பண்ணால் டி ஈக்குவல் டு
டூ பை டிவைட் பை ஒமேகாக்கான வேல்யூ ரூட் ஆஃப் பிஎம்பி பை ஐ. இதை தலையில் பெருக்கலாம் மேலே கொண்டு வந்தீங்கன்னா ஐ பை பிஎம்பியை நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். அப்போ டூ பை இன்ட்டு ரூட் ஆஃப் ஐ பை பிஎம். ஓகேவா? அப்போ இதுதான் நமக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்ன ஈக்குவேஷன் டீக்குவல் டூ பை இன்ட்டு ரூட் ஆஃப் ஐ பை பிஎம் இன்ட்டு பிஹெச். இது நமக்கு எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி நம்ம சொல்லும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருக்கிறது நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டோம். இங்கே பிஹெச் என்பது புவிகாந்த புலத்தின் கிடைத்தல கூறு, இதை நம்ம எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதோ நமக்கு இந்த கொஷின்கிறது நமக்கு முடியுது. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக பார்த்து வச்சுக்கோ. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரான காந்தப்புலத்தில் உள்ள சத்தகாந்தம் வந்து நிலையாற்றல். இந்த நிலையாற்றலை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு வருது. இங்கே நம்ம யூஸ் பண்ணுறதும் சீரான காந்தப்புலமாக. ஓகே, காந்தப்புலம் எல்லா முனையும் ஒரே நேரத்தில் ஒரே திசை நோக்கி இருக்குது, எண் மதிப்பு ஒரே நீளமாக இருக்கா, ஒரே எண் மதிப்பு. ஓகே, அப்போ சீரான காந்தப்புலம். இதில் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் ஒரு சட்டகாந்தத்தை வச்சுருக்கேன், அது சட்டகாந்தத்தை வச்சுருக்கேன். அதே போல் அமைச்சுக்கோ, இது திருப்புத்திறன், சவுத், இது சவுத் போல், இது நமக்கு நார்த் போல். இடையிலான தொலைவு 2L, மையப்புள்ளி ஓ, பாதி தொலைவுங்கிறது எல், இந்த பாதி தொலைவுங்கிறது எல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நம்ம அங்கே பார்த்ததே தான் பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்ட் எதுவும் கிடையாது. இருமுனை திருப்புத்திறன் பிஎம் வெக்டர் கொண்ட சட்டகாந்தம் ஒன்றின் சீரான காந்தப்புலம் பி உடன் தீட்டா கோணத்தில் வைக்கப்பட்டுள்ளது, அதான் பார்த்தோம். அப்போ அதில் திருப்பு சேவல செயல்படும் அப்படிங்கிறது நமக்கு மார்லி என்னது லாஸ்ட் ஆன்சர், திருப்பு சைக்கான ஃபைனல் ஆன்சர் பிஎம்பி சைன் தீட்டா. மார்லஸ் ஆஃப் போட்டிருக்காங்க, அல்லது மார்லஸ் ஆஃப் போனால் வெறும் பிஎம்பி சைன் தீட்டா. அப்போ இங்கே ஞாபகம் வச்சுக்கோ, அங்கே ஃபஸ்ட் லெசனில் பார்த்தது அப்படியே தான் நமக்கு தீட்டா பி, சரி டவுபிக்கு எதிராக மாறா கோண திசை வேகத்தில் டி திடன்ற சிறிய கோண எடுப்பச்சு காந்த இருமுனை சுழற்றப்படுகிறது என்க. அப்போ நாம் தான் வேலை செய்கிறோம். அப்போ வேலைக்கு பொதுவான ஃபார்முலா விசை இன்ட்டு தொலைவு. அப்போ இங்கே விசையாக இருக்கிறது வெக்டாரில் விசை அப்படிங்கும் போது நம்ம யோசிக்க வேண்டியது என்ன, திருப்பு விசை. நம்ம இது ஏற்கனவே பார்த்துட்டோம், லெவன்த்தில் டேபிள் கலம் போட்டிருப்போம். விசைக்கு இந்த பக்கம் நிகரானது திருப்பு விசை. அப்போ இந்த இடத்துல திருப்பு விசை போகிறோம், இந்த பக்கம் தொலைவு. இதை சுற்றுறதுனால தொலைவு எதில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோணத்தில் உள்ளே வந்துடும். அப்போ சிறிய அப்படிங்கும் போது சிறிய கோணத்துக்கு நம்ம செய்கிற வேலை சிறிய வேலை. அப்போ டிடபிள்யூ ஈக்குவல் டு மாட்லஸ் ஆஃப் டவு இன்ட்டு டி தீட்டா. தென் அதே போல் சட்டகாந்தம் மாறா கோண திசை வேகத்தில் சொல்கிறது அப்படின்னா நாம் கொடுக்கறதும் புறத்தில் வரக்கூடிய திருப்பசி ஒன்றுக்கு ஒன்று சமம். அப்போ டிடபிள்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ டவோட வேல்யூ அங்கே கண்டுபிடிச்சி தான், ஏன்னா ரெண்டு சமம் சொல்லிச்சு, பிஎம்பி சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. நமக்கு தேவை நாம் எவ்வளோ வேலை செய்கிறோங்கிறது தான் தேவை. அப்போ டிடபிள்யூவை டபுள்யூவாக மாற்றணுன்னா இன்டகிரேஷன், மொத்த வேலை இன்டகிரேஷன் நம்ம பண்ணுறோம். அப்போ இன்டகிரேஷன் பண்ணும்போது எங்கேருந்து எங்கே அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அப்போ இருமுனை முதல்ல தீட்டா டேஷுங்கிற ஒரு கோணத்தில் இருந்து தீட்டா வரை சொல்லிட்டு, சப்போஸ் நான் 30 டிகிரியிலேருந்து 40 டிகிரி வரைக்கும் நான் சுற்றுறேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இனிஷியலாக காந்தத்தோட திசை, காந்த திசை என்னது, வடமுனையிலிருந்து தென்முனை நோக்கி, அதில் 30 டிகிரி கோணத்தில் ஒரு இருமுனையை வைக்கிறேன். அந்த இருமுனையை 40 டிகிரி கோணத்தை சுழற்றுவதற்கு நான் எவ்வளோ வேலை செய்யணுமோ அதை நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டா டேஷுங்கிறது ஒரு 30 டிகிரின்னு எடுத்துக்கிறேன், 10 டிகிரி நான் சேர்த்து சுற்றி 40 டிகிரிக்கு நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் எவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா டபுள்யூ ஈக்குவல் டு தீட்டா டேஷ் டூ தீட்டா, கீழேருந்து மேலே எங்கேருந்து எங்கே, டவு இன்ட்டு டி தீட்டா ஈக்குவல் டு. அப்போ டவோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ எது காமன் டேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் டைம் வெளியே எடுத்துகிறோம். மார்லி நமக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்பிங்கிறது மார்லி, வெளியே எடுத்தினா மீது உள்ளே இருக்கிறது சைன் தீட்டா டி தீட்டா. அப்போ சைன் தீட்டா டி தீட்டாக்கு ஃபார்முலா மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டா, இதை சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இதுக்கு நமக்கு லிமிட் இருக்குது, அப்போ லிமிட்டை அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல டி தீட்டா உள்ளே வரக்கூடாது, இதை கேன்சல் பண்ணிட்டு புது பக்கம் தான் கேன்சல் ஆகிருக்கும். ஓகே, அப்போ டபுள்யூ ஈக்குவல் டு பிஎம்பி தீட்டா அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு தீட்டாக்கு பதில் அப்பர் லிமிட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா தீட்டா டேஷ் நமக்கு உள்ள இன்வால்வ் ஆகிடுது. இதுதான் நம்ம செஞ்ச மொத்த வேலை. தீட்டா டேஷிலிருந்து தீட்டா வரை சுழற்றுவதற்கு செய்யப்பட்ட இந்த வேலை தீட்டா கோணத்தில் உள்ள சட்டகாந்தத்தின் நிலையாற்றலாக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. ஆற்றலாக நிலையாற்றலாக செஞ்சுக்கணும்னா நம்ம செஞ்ச வேலை தான் அங்கே நமக்கு நிலையாற்றலாக சேமித்து வைக்கப்படுது. அப்போ டபுள்யூ இங்கே என்ன எழுதிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜூ, ஏன்னா நம்ம செய்கிற வேலை ஆற்றலாக சேமிக்கப்படுதுங்கும் போது டபுள்யூங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக யூங்கிற வேர்டு, கேபிட்டல் யூங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஸ். சப்போஸ்
இந்த தீட்டா டேஷ் அப்படிங்கிறது இனிஷியலாக, சப்போஸ் இது நமக்கு ஒரு சீரான காந்தப்புலம் எடுத்துக்கிட்டோம்னா, இனிஷியலாக நான் இருமுனையை இப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னா, அப்போ தீட்டா டேஷ்க்கான வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தோன்னா 90 டிகிரி நமக்கு கிடச்சிரும். ஓகே, இனிஷியல் இப்படி இருக்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ அஷ்யூம் பண்ணும்போது தீட்டா டேஷ்க்கான வேல்யூ நமக்கு என்னதுன்னா 90, அப்போ காஸ் 90க்கான வேல்யூ 0, அப்போ மீதி என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டா, இப்படி தான் நமக்கு இருக்கும். அப்போ இந்த இடத்துல மொத்த நிலையாற்றல் அமைச்சுக்கோ, மொத்த நிலையாற்றலில் வரக்கூடியது காஸ் தீட்டா. அப்போ இந்த நிலையாற்றல் எப்போ நமக்கு பெரும மதிப்பை பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டாக்கான வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா பெரும மதிப்பு, ஏன்னா காஸோட ஜீரோவுக்கு தான் நமக்கு வேல்யூ 1. அதே திருப்பு விசையை நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நமக்கு வரக்கூடியது சைன் நமக்குள்ளே இன்வால்வ் ஆகும். அப்போ சைன் 90 தான் நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆகும். அதே போல் இங்கே நிலையாற்றலில் தீட்டாக்கான வேல்யூ 90 நம்ம எடுத்துட்டோம்னா அங்கே நம்ம ஆற்றல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா யூவோட வேல்யூ 0, காஸ் 90க்கான வேல்யூ 0. ஓகே, அப்போ இது நம்ம யூங்கிறது நிலை ஆற்றல் நம்ம சொல்லிட்டோம். ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு ஸ்கேலார் ஃபார்மேட். அப்போ இதை நம்ம ஸ்கேலராக எழுதணும்னா, அப்போ ஏடா நம்ம இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் வெக்டாரில், ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. அப்போ இங்கே பிஎம்பி காஸ் தீட்டான்னு இருக்குது, அப்போ அது ரிவர்ஸ் எழுதலாம், பிஎம் வெக்டார் டாட் பி வெக்டார். ஒரு ரெண்டு வெக்டார்க்கு நடுவில் நம்ம டாட் எடுத்தோம்னா அங்கே நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ஒரு ஸ்கேலராக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இதில் நேர்வு 1, சப்போஸ் தீட்டாக்கான வேல்யூ 0 இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணும் காஸ் 0க்கான வேல்யூ 1, அப்போ ரிமைனிங் பிஎம்பி. சப்போஸ் 180 இருந்துச்சுன்னா ப்ளஸ் பிஎம்பி. அப்போ எப்போ நமக்கு மேக்ஸிமம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கோ. மேற்கண்ட இரண்டு முடிவுகளிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், சட்டகாந்தம் புறகாந்த புலத்தின் திசையில் ஒருங்கமையும் போது அது நிலையாற்றல் சிறுமம். புறகாந்த புலத்தின் திசையில், புறகாந்த புலத்துக்கு எதிசையில் ஒருங்கமையும் போது அது நிலையாற்றல் பெருமமாக இருக்கும். இது நமக்கு 3 மார்க் குவெஸ்சனில் கேட்பாங்க. ஃபஸ்ட் லெசனில் வரக்கூடிய நிலையாற்றலும் இந்த லெசனில் வரக்கூடிய நிலையாற்றல் ரெண்டும் நமக்கு சேம் தான், அதை கரெக்டாக பார்த்துக்குவோம்.